இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி இன்னொரு நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை பற்றி சூரிய நமஸ்காரத்தை பற்றி நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதையே இந்த சீரீஸாக தொடர்ந்து இந்த ஒரு ஒம்பது எபிசோடாக நம்ம தொடர்ந்து இது மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரோம்னா நிறைய பேருக்கு அட்ரஸ் பண்ணணும் இது நம்ம ஒவ்வொருத்தருக்காக நம்ம பண்ணுறத விட இது ஒரு பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம் இப்போ இந்த சூரிய நமஸ்காரம்னு சொல்லும் பொழுது இந்த சூரியனுங்கிறவரை வந்து பேசிக்காக என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா இது எந்த ஒரு மதத்துக்கோ எந்த ஒரு இதுக்கும் வந்து இது சம்மந்தமே கிடையாது இட்ஸ் லைக் ஒரு எக்ஸசைஸ் ரீதியாகவும் சரி ஆன்மா ரீதியாகவும் சரி இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இது வந்து என்ன ஆகும்னா சூரியனுங்கிறத வந்து இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா அப்படிங்கும்பொழுது இது யார் வேணால் செய்யலாம் இப்போ இதில் வந்து நம்ம செய்யக்கூடியது இப்போ நம்ம நம்ம இதுக்குள்ள ஆன்மீக ரீதியாக நம்ம ஹிந்து தர்ம கணக்குப்படி படி பண்ணும் பொழுது இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பல அற்புத சக்திகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே கொஞ்சம் நம்ம இதிகாசத்துக்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம ராவணேஸ்வரரை அப்படி அவர் வந்து ஒரு வதம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானே உங்களுக்கு வந்து அவர் வழிபட்டு தான் நம்ம ராமபிரானுக்கே வந்து அந்த அருள் கிடைத்து வந்து சிவபெருமானோட ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராவணேஸ்வரரை வந்து வதம் செய்தார் என்பது உண்மையான புராணமே ஸோ அப்போ இதனால் என்ன ஆகும்னா பல அற்புத சக்திகள் உங்களுக்குள்ளே கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போ அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா ஒருவேளை நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய பல அடுக்குமாடி இதில் இருக்கீங்க இங்கே வெளியே போய் என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த வெயில் படக்கூடிய இடங்களில் இந்த வெயில் படக்கூடிய இடங்கள்னால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் 那。 ஒரு காலை நே காலை வெயில் நேரத்தில் இதெல்லாம் செஞ்சிடணுங்க இதை வந்து உதயாதிநாளிகைன்னு சொல்லக்கூடியது கணக்குகள்லாம் உண்டுங்க அதாவது எந்த டயத்தில் சூரிய உதயம் ஆகுது அந்த டயத்துலேருந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் குள்ளேயே நீங்கள் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த இந்த காலங்களில் நீங்கள் பண்ணும்பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஷயங்கள் தான் இதில் மொத்தமாக வந்து பன்னெண்டு ஆசனங்கள் உண்டு இப்போ இந்த பன்னெண்டு ஆசனங்களை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே அதை கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த பன்னெண்டு ஆசனங்களோட சக்திகளெல்லாம் இதெல்லாம் பற்றி நான் ஜென்ரலாக சொல்லிடுறேங்க இந்த பன்னெண்டு ஆசனங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யணுங்க அதோட பயிற்சிகள் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபோட்டோஸோடு வேணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஒவ்வொரு ஆசனத்துக்கு என்னென்ன மந்திரங்க மந்திரங்கள் சொல்லணும் அதை நீங்கள் எப்படி இப்படி செய்யணுங்கிறத ஒரு உங்களுக்கு ஃபோட்டோ இதுவோடைய நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அது பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஏன் இந்த அவேர்னஸ் நான் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க சில நேரங்களில் என்ன ஆயிடும்னா நமக்கு ஒரு பெரிய சக்தி தேவைப்படுது ஒரு இருக்கும்போது நமக்கு ஒரு எதா அதாவது அதிசயமான சில விஷயங்கள் நடக்கணும்னா நம்மளும் ஒரு சில செயல்படும் போது நமக்கு ஒரு அமானுஷமான சக்தியும் நமக்கு உந்து சக்தியும் தேவைப்படும் பொழுது இந்த பயிற்சிகள் செய்யுங்க அந்த பன்னெண்டு ஆசனங்களை வந்து கரெக்டாக செய்யறதும் அந்த மந்திரங்களையும் உச்சரிக்கிறதும் அதே போல் அந்த இதில் நீங்க செய்யும்பொழுது அதோட சேர்த்த உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த சூரிய நமஸ்காரங்கள் செய்ய கூடிய காலங்களில் நீங்கள் தொடர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவபெருமானோட வழிபாடும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட வழிபாடையும் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட தேவதா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சாரி நம்ம சூரிய பகவானோட தேவதா யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் அதே போல் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பொழுதும் இந்த சூரிய பகவானுக்குள்ள தன்மை உண்டு அப்படிங்கிறது வந்து கணக்கில் இருக்குங்க ஸோ அந்த வழிபாடுகளும் செஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சிவலிங்கம் தேவைப்பட்டால் நம்மளே வந்து சில குரு லிங்கம்னு சொல்கிறீ மெத்தடில் நம்ம ஒரு லிங்கம் நம்ம பண்ணித்தரோம் எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க அதையும் நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம் திருச்சி சென்னையில் முன்னாடியே கேட்டு கூட வந்து வாங்கி அப்படின்னு போகலாம் அதையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த மந்திரங்கள் நான் கொடுக்கும்போது அந்த மந்திர பூஜைகள் பண்ணும் பொழுதும் நீங்கள் செஞ்சு செஞ்சிக்கும் பொழுது என்ன ஆகும்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லி கொடுத்த மாதிரி ராவணேஸ்வரர் மந்திரங்கள் பிரயோகம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க உடனே உடனே போய்ட்டு வந்த உடனே குளிச்சிட்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு தான் நம்ம குளிக்கணும் அதே மாதிரி அந்த மந்திரங்கள் நம்ம கொடுக்குற மந்திரங்களையும் நீங்கள் பிரயோகம் மணி மந்திர ஔஷதமாக வேலை செய்யும் அதே மாதிரி தானங்கள் இந்த சூரிய இது வந்து நீங்கள் பண்ணும்பொழுது தானங்கள் வந்து கோதுமை தானமும் அதே போல் உங்களுக்கு ஜாதகப்படி உங்களுக்கு சூரியன் பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனையாக இல்லைனாலும் இதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த சூரிய நமஸ்காரம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது பல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் சரிங்களா அதே மாதிரி திருஷ்டி தொல்லைகள் அதே மாதிரி உங்களுக்கு எதிரினால வரக்கூடிய தொல்லைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்வ வில்வ இலைகளை வந்து சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி பிரதோஷ காலங்களில் நல்ல எண்ணெய் கொடுக்கறதும் பிரதோஷ காலங்கள்னால் அதில் எந்த கிழமையில் வந்தாலும் அந்த கிழமையில் போயிட்டு நீங்கள் பிரதோஷ காலங்களில் கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி சோமவார விரதம் இருக்கிறதும் விரதம்னா உபா அதில் வந்து நீங்கள் பட்னி மா இருந்தாலும் சரி உபவாசமா இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒருவேளை சாப்பிடாம அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி அதோடு சேர்த்து ஒரு பிணியில் இருக்கிறவங்க பிணினா உடல் ரீதியான பிணி இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்க சூரிய இது பண்ணுறீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலங்களில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா சில சிவன் அடியார்களும் சில பேர் வந்து அது யாசகம் கேட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால் ஆன உணவு கொடுத்து வர்றதும் இல்லை அவங்களுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுக்குறதும் ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதே மாதிரி அவரோட நெற்றிக்கண்ணிலேருந்து வந்த கால பைரவர் சரிங்களா அந்த கால பைரவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால பைரவருக்கு புணுகு கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி கிரக தோஷங்கள் ரீதியாக சில பேர் வந்து மாட்டின்னு இருந்தாலும் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டயத்தில் வந்து சூரிய மகாதேசையில வந்து சனீஸ்வர பகவானோட புத்தியோ இல்லை சூரிய மகாதசையில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு புத்தியோ இல்லை ராகு மகாதசையில் சூரியன் அந்த மாதிரி அஸ்தமனமான காலங்கள் இருந்து சூரியனாலோ பிரச்சனையோ இல்லை ராகு பகவானால பிரச்சனையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானால பிரச்சனைகளோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கால பைரவருக்கு வந்து புணுகு சாத்திட்டு வர்றதும் இந்த சூரிய நமஸ்காரத்தோடு சேர்த்து இந்த வழிபாடுகளையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே இந்த பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகள் இதெல்லாம் செய்யறதோடு சேர்த்து நீங்கள் தினமுமே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரிதாங்க இந்த வழிபாடுகள் செய்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது விநாயகரோட வழிபாடும் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடும் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவத்தா வழிபாடும் அதோடு சேர்த்து இந்த பயிற்சிகளையும் செய்யும் பொழுது இது எக்ஸசைசஸாகவும் மாறும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் அடையும்ங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே இதே போல உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலோ இந்த சூரிய நமஸ்காரம் பற்றி ஏதாவது இருந்தாலோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சொல்கிறோம் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம் நண்பர்களை இந்த வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது சில பேருக்கு வந்து சில மித் இருக்குதுங்க அதாவது பெண்கள் வந்து இதை செய்யும் பொழுது கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இது வரும் அது வரும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஆக்சுவலாக கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த சூரிய நமஸ்காரம் செய்ய செய்ய உடல் ரீதியான பல மாற்றங்கள் பாசிட்டிவாக வருங்க இது வந்து அனுபவபூர்வமான உண்மை சரிங்களா அப்படிங்கும்போது இந்த இதை பண்ணும் பொழுது குறிப்பாக பெண்களுக்கு வந்து பல பிரச்சனைகள்ங்க அதாவது வயிறு சம்மந்தமானது மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள் பல பிரச்சனைகள்லேருந்து தான் வெளியே வருவாங்களே ஒழிஞ்சு சில பேர் தவறான தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் தாராளமாக பெண்களாக இருக்கிறவங்களும் இந்த பயிற்சிகளை தாராளமாக செய்யலாம் அன்பர்களே இதை தவிர்த்து நாளைக்கு வந்து மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான ஒரு கேள்விகளுக்கு ஒரு பதிலாக ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ ஓம்